இந்தியாவில் பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல கடந்த சில நாட்களாவே கோடை வெயில் சுட்டெரித்து வருது. கடுமையான வெப்பத்தை சமாளிக்க முடியாம பொதுமக்கள் திணறி வருகிறார்கள். இந்த சூழல்ல ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த நிலையில வெப்பத்திலிருந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களை வெப்பத்திலிருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சுகாதார அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருது. கடும் வெப்பத்தை சமாளிக்க சுகாதார அமைச்சகம் சில வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டிருக்கு. கோடை காலத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியும் செய்யக்கூடாதவை பற்றியும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு. கோடை காலத்துல உடலை எப்போதுமே நீர்ச்சத்து குறையாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கு. இந்த வெப்பமான சூழல்ல உடல்ல மிக வேகமா நீர் வறட்சி ஏற்படும். அதற்கேற்றபடி அதிக அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தண்ணீரை குடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கடுத்தபடியா நேரடியாக சூரிய ஒளி உங்க உடல்ல படுவதை தடுக்க வேண்டும். தேவையில்லாமல் பகல் நேரங்கள்ல வெளியில் செல்வதை தவிர்த்து விடுங்கள். முக்கியமான விஷயங்கள் வெயில் நேரத்தை தாண்டி செய்ய முடியுமானால் அதை செய்து விடுங்கள். முடிந்த வரைக்கும் வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருந்தாலே வெப்ப பிரச்சனைகளிலிருந்து உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முயற்சி செய்யுங்கள். தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே வெளியே செல்லுங்கள். அதிக நேரம் சூரிய வெளிச்சத்தில் நின்று வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கு. உங்களுடைய வீடுகளில் மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் சமையல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்துல வெப்பம் மிக அதிகமா இருக்கும். இதனால உங்களுடைய உடல் பாதிக்கக்கூடும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை வாகனத்தில் கொண்டு செல்கிறவர்கள் கவனிக்காம வாகனத்துக்குள்ளால விடாதீங்க. வெயில் காலங்கள் வெளியே செல்லும் போது மிகவும் கவனமா இருக்க வேண்டும். குழந்தைகளையும் செல்ல பிராணிகளையும் கொண்டு போகும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனத்துடன் பார்த்துக் கொள்ளுங்க. மது, டீ, காஃபி, சர்க்கரை கலந்த பானங்களை தவிர்க்க வேண்டும். வெளியே நீங்க வெயில்ல செல்லும் பொழுது வெறும் காலோட நடந்து செல்லாதீங்க. இது உங்களுடைய பாதங்களை பாதிக்கக்கூடும். தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுடைய ஆரோக்கியத்தை தினமும் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் நீர்ச்சத்தோட இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். வயதானவர்களின் உடல்ல நோய்வாய்ப்பட்டவர்களின் உடல்ல நீர்ச்சத்து குறையும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். உங்க வீட்டை குளிர்ச்சியா வைத்திருக்க முயற்சி செய்யுங்க. ஜன்னல்கள்ல திரை சீலைகளை போடும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய வெப்பம் கொஞ்சம் தவிர்க்கப்படும். இரவு நேரங்கள்ல ஜன்னல்களை திறந்து வைப்பது நல்லது. இது உங்க அறையில இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றும். பகல் நேரத்துல கீழ்த்தளங்கள்ல இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை நீங்க செய்து வரும் பொழுது கோடையில் ஏற்படக்கூடிய கடும் வெப்பத்தை சமாளிக்க உதவியாக இருக்கும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கு.